ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகள், முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, நிறைய நண்பர்கள் வந்து விமானங்களில் வந்து பயணம் செய்பவர்கள், அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்தாலும் சரி, இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் வந்து சென்றாலும் சரி, அதாவது நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ, உங்களுடைய அந்த ஏர்லைன்ஸோட டெர்மினல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து சவுதி ஏர்லைன்ஸ் வந்து, அதாவது ஏற்கனவே அவங்க டெர்மினல் டூலேருந்து தான் அவங்களுடைய ஃப்ளைட்டு, அதாவது டிபார்ச்சர், அரைவல் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு டெர்மினல் ஃபோருக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ, உங்களுடைய டெர்மினல்ஸ் என்ன நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டெர்மினல் மாற்றம் கூட வந்து ரியாத் சர்வதேச விமானத்தில் தான் செய்திருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக தகவல்கள் வந்து தேவைப்பட்டால் கூட, ஏற்கனவே ரியாத் விமான நிலையம் சார்பாக வாட்ஸ்அப் சேவைகள்லாம் வந்து பயணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படுவர்கள் வந்து நீங்கள் அதையும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறவங்க வந்து முக்கியமாக வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு நிறுவனம், ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய தகவல்கள், அதாவது கான்டாக்ட் அக்ரிமெண்ட் சொல்லி இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்டில் தான் உங்களுக்கு எவ்வளோ வந்து சம்பளம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு, என்னென்ன சலுகைகள்லாம் வந்து இருக்கும், எத்தனை வருடம் கான்டாக்டு, எல்லா விவரமும் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏதாவது திருத்தம் வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டால், உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய நிறுவனம் வந்து திருத்தவே முடியாது. உங்களுடைய அனுமதியும் வேணும், நீங்கள் திருத்தம் உங்கள் நிறுவனம் வந்து இப்போ திடீர்னு 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, திடீர்னு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுக்காம உங்களுக்கே தெரியாமல் 5 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஓகே சொல்ல சொல்லுவாங்க, அக்செப்ட் சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பம்னா தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 1500 ரியால் சம்பளத்தில் வேலைக்கு வந்திருப்பீங்க, திரும்ப அடுத்த 5 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதே 1500 சவுதி ரியாலில் வேலை செய்ய முடியாது. அதில் கொஞ்சமாவது சம்பளம் வந்து கூட்டி தந்தால் தானே நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் இன்க்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்களா, உங்களுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டபடி சம்பளங்கள்லாம் வந்து கிடைக்கிறதா, உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் வந்து எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கணும். உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்செப்ட் வந்து பண்ணணும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து திருத்தம் வந்து மேற்கொள்ள முடியாது. அதாவது திருத்தம் வந்து மேற்கொண்டாலும் அதை சவுதி அரசாங்கமும் அங்கீகரிக்காது. சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுடைய முழு சம்மதத்துடன் தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து அங்கீகரிக்கப்படும், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸே இதை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு செயல்படுத்துகிறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் சந்தையை வந்து மேம்படுத்துவதற்காகவும், ஒவ்வொரு நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நலன் கருதி தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான தகவலை வந்து, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம், ஒரு முதலாளின் கீழே வேலை பார்க்குறீங்க, அதாவது உங்களுக்கு வந்து சரியான டைமில் சம்பளங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும். தாமதம் இல்லாமல் சம்பளங்கள் வழங்கணும். ஏன்னா சில நிறுவனங்கள்லாம் மாதக்கணக்கில் 2 மாதம் 3 மாதம்லாம் பெண்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பெண்டிங் இல்லாமல் முறையாக வந்து சம்பளங்களை வந்து வழங்க வேண்டும். அதாவது தொழிலாளர் விவகாரங்களுக்கான மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்துடைய உதவி துணை செயலர் என்ஜினியர் ஃபைசல் அல் தாப்யான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான சம்பளம், அதாவது எவ்வளோ சம்பளம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களோ அந்த சம்பளம் வந்து வேறுபடாமல் கரெக்டாக வழங்கணும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு சரியாக சம்பளம் வந்து தரலைனாலும், நீங்கள் வந்து புகாரை வந்து பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளிக்கும் உரிமை உண்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதாவது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே கையொப்பமிடப்பட்ட ஆவணத்தின்படி, அதாவது ஏதாவது சர்ச்சைகள் வந்து இருந்ததுன்னா, சரியாக சம்பளங்கள் வந்து தரல, உங்களுக்கு நிறைய சேலரி பெண்டிங் இருக்குது, நீங்கள் லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டால் கூட அதுக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு வந்து தருவாங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டு, நிலுவைத் தொகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கி தரதுக்கு வழிவகை வந்து செய்வாங்க. தனியார் துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய ஒப்பந்தங்களை ஆவணப்படுத்துவது மற்றும் பணியாளர் மற்றும் முதலாளியுடைய உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அமைச்சருடைய முடிவின்படி இந்த கிவாவில் இந்த விவகாரம் வந்து தொடர்பான பல சேவைகளை வந்து அமைச்சகம் வந்து உருவாக்கி உள்ளது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சம்பளத்துக்கான காலக்கெடுவை கடைபிடிக்காத நிறுவனங்களை புகார் அளிப்பதற்காகவும் ஒரு வழிமுறை, அதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து அரபிக்கில் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அரபிக் தெரியலனாலும் அரபிக் தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் அதை வந்து புகார் வந்து அளிக்கலாம். உங்களுக்கு சரியாக சம்பளம் தரல, ரொம்ப டிலே ஆகுது, இல்லை நிறைய மாதம் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில். அதே மாதிரி சம்பளம் வழங்குவதை தாமதப்படுத்துவது கூட வந்து சட்டத்தை வந்து மீறுவதாகவும், இதனால் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் தங்களின் கீழ் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு
கண்டிப்பாக வந்து முறைப்படி தாமதமே இல்லாமல் சரியான டைமில் மாதம் மாதம் வந்து சம்பளங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும். வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் படி சவுதி அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நிறுவனம் அல்லது முதலாளி வந்து சரியான முறையில் தங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளங்கள்லாம் வந்து கொடுக்கிறார்களா அப்படின்னு சொல்லி சவுதி அரசாங்கத்தாலேயே கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் பணிச்சூழலின் போது தங்களுடைய தொழிலாளர்களுக்கு தேவையான முதலுதவி கூட வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி முறையான சம்பளங்கள் வந்து கொடுக்க தவறும் நிறுவனங்கள் மீறல்கள் ஈடுபட்டால் ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் 3000 சவுதிரியால் வந்து ஃபைன் வீதம், எத்தனை ஒர்க்கர் இருந்தாலும் அவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபைன் வந்து கட்டணும். இது வந்து அந்த நிறுவனங்கள் தான் வந்து பொறுப்பு. அதாவது முறைப்படி சம்பளங்கள் வழங்காத நிறுவனம் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதே மாதிரி தகுந்த காரணமும் இன்றி ஒரு ஊழியருடைய சம்பளத்தை வந்து பிடித்தல் செய்தல் இல்லை அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்காமல் இருத்தல், ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் நிறுவனம் மீதும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதுவும் ஒரு விதிமுறை மீறலாகும் அப்படின்னு சொல்லி சவுதி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா, இப்போ சவுதி அரேபியாவில் வந்து சாலை போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதாவது இப்போ முக்கியமாக வந்து பள்ளி மாணவர்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு வாகனம் வருதுன்னா அந்த வாகனத்துடைய வலது பக்கமாக தான் இறங்கணும். வாகனம் வந்து இயக்கத்தில் இருக்கும் பொழுது சாலையை வந்து கடக்கக்கூடாது. வாகனங்கள் வந்து இயக்கம் முழுவதுமாக நின்றவுடன் சாலையை வந்து கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வாகன ஓட்டுநர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நபர்களை வந்து ஏற்றி வந்து செல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து நபர்களை ஏற்றி சென்றால் அது கூட ஒரு விதிமுறை மீறல்களாகும். அதே மாதிரி இப்போ வாகன ஓட்டுநர்கள் மட்டும் சீட் பெல்ட் போடாமல் வாகனத்தில் யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அவங்க அனைவருமே சீட் பெல்ட் வந்து போட்டிருப்பது கண்டிப்பாக வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து விதிமுறை மீறல்களை மீறும் நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து பாருங்கள் சவுதி அரேபியாவிற்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் வந்து புதுசாக வர்றவங்க வந்து சிக்கி தவிக்கின்றனர். நீங்கள் எப்பயுமே ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வேலைக்கு வர்றீங்க, சவுதி அரேபியாவிற்கு வர்றீங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி முன்பே நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கிடைக்கிது, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், ஸோ அங்கே வந்து நம்ம வாங்குகிற சம்பளம் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா, செலவுகள்லாம் போக வீட்டுக்கு எவ்வளோ பணம் அனுப்ப முடியும். ஏன்னா சிலர் வந்து சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறமும் சிலர் என்ன நினச்சிடுவாங்கன்னா கம்மியான சம்பளத்துக்கு வந்து பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க. வந்தோடனையும் ஒரு 10 நாள்லேயே வேலை பிடிக்கலை, சம்பளம் வந்து கட்டுப்படியாக மாட்டேன்னு, சாப்பாடு சரியில்லை, உடனடியாக நான் வந்து எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுடைய நிறுவனங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து போக முடியாது, நிறுவனங்களுடைய அனுமதியுடன் தான் நீங்கள் வந்து போக முடியும். அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு செலவு செய்த அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இருக்குன்னா, இப்போ உங்கள் நிறுவனங்களுக்கு இப்போ உங்களை வேலைக்கு கூட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை, நீங்கள் வேலை செய்ய சரியில்லை அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து 3 மாதங்களுக்குள்ளே அவங்க வந்து நினச்சா உங்களை வந்து எக்ஸிட் கொடுத்து ஊருக்கு வந்து அனுப்ப முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. அப்படியும் உங்களுக்கு எமர்ஜென்சி போன்ற சூழ்நிலைகள் வந்து இருந்ததுன்னா, இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய நிலைமைகளை எடுத்துக்கூறி நீங்கள் வந்து ஊருக்கு செல்வதற்கு வந்து ஏற்பாடு வந்து செய்யலாம். அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் எப்பொழுதுமே அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி போதிய விழிப்புணர்வுடன் அனைவரும் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்துள்ளேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி.